வணக்கம் நான் உங்கள் ஜெயா நம்ம இப்போ இந்த வீடியோவில் சிந்தியா ஓசிக் எழுதின த ஷால் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் பப்ளிஷ் ஆச்சு இது வந்து ஒரு ஜூயிஷ் அம்மாவும் அவங்களுடைய சின்ன கை குழந்தையும் அவங்களுடைய நீசும் இவங்க எல்லாருமே வந்து யூரோப்பில் ஆனால் அந் அவங்க வாடுற இடம் வந்து நாசி வந்து கைப்பற்றிட்டு அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க அதுவும் அந்த காலகட்டம் வந்து இரண்டாம் முழுக்க போர் நடக்கிற காலகட்டம் இது வந்து சொல்ல போனால் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் அதாவது ட்வெண்ட்டிய சென்ச்சுரி யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப கொடுமையான ஒரு காலம்னு சொல்லலாம் அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதையாக தான் இவங்க எழுதியிருக்காங்க இந்த ஹோலோ காஸ்ட் ஹோலோ காஸ்ட்னால் படுக்கொலை இன படுகொலைன்னே சொல்லுவாங்க அது நடந்திருந்த நேரம் தான் அது இப்போ அம்மா பேர் ரோசோ அவங்க வந்து அவங்களுடைய கை குழந்தையான மேக்டாவை அவங்களுடைய சாம்பைக்குள்ளே வந்து போத்தி மறைச்சி அழைச்சின்னு போயிட்டுருக்காங்க அவங்க கூட ஒரு அவங்களுடைய பதினாலு வயசு நீஸ் நீஸ்னா நம்ம கூட பிறந்தவங்களுடைய பெண்ணை தான் நீசுன்னு சொல்லுவோம் ஸ்டெல்லாவும் நடந்துட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே சாப்பாடு யாருமே தரலை அவங்கள எல்லாருமே ஒரு நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு தான் அழிச்சின்னு இருக்காங்க இப்போ இவங்க அந்த சால்வையில் வந்து மேக்டாவை இருக்கிறதுனால அந்த நாசி சோல்ஜர்ஸ்க்கெலாம் வெறும் ரோசா ஸ்டெல்லாவும் மட்டும்தான் தெரியுது ஏன்னா அந்த சால்வையை வச்சுக்கிட்டு ரோசாவை மேக்டா என்ன பண்ணுறாங்கன்னா ரோசா வந்து மேக்டாவை அவங்க கூட ரொம்ப அவங்க நெஞ்சுக்கு நெருக்கமாக வச்சுட்டு இருக்கிறதுனால யாருக்குமே வந்து அவங்கள வந்து குளிருக்கு வந்து ஷாலை போற்றி அப்படியே கையை வந்து கட்டின்னு போகிற மாதிரி தான் போகிறாங்க அதனால குளிரில் அவங்க அப்படி போகிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்களே தவிர அந்த குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது யாருக்குமே தெரியல இங்கே மேக்டா வந்து பசியில் இருக்கா ஏன்னா வந்து அவங்க அம்மாவுக்கு பாலும் வரல ஏன்னா அவங்களுக்கே சாப்பாடு இல்லாதனால பாலும் வரல ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு மேஜிக் ஷால்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த குழந்தைக்கு வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் மூணு ராத்திரிக்கு தேவையான உணவு வர மாதிரி தான் ரோசா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டெல்லாவுக்கு வந்து மேக்டாவோடைய ஷாலை பார்க்கும்போதே பொறாமையாக இருக்குது ஏன்னா பயங்கரமாக குளிர்து அந்த ஷாலில் தனக்கு இருந்தால் அந்த குளிர்லேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்டெல்லா வந்து நினைக்கிறாங்க ரோசாக்கும் எப்படி இருக்குன்னா அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது குழந்தையை வந்து எதா ஒரு கிராமத்தில் பூர்வ வழியில் இருக்கிற கிராமத்தில் விட்டுலாமா யாராவது ஒரு நல்ல மனுஷங்க பார்த்து அது குழந்தைய காப்பா பார்த்தாங்களா அந்த ஜெர்மன்ஸ் கிட்ட வந்து மனசுல நினச்சிக்கிட்டே போறாங்க ஆனா வந்து சுத்தி வந்து இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மேக்டா வந்து பார்க்குறதுக்கு மீன் ஜூயிஷாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆரியன் மாதிரி இருக்காங்க அதனால தான் ஸ்டெல்லாக்கு ஒரு வேளை மேக்டாவை பிடிக்கலையோன்னு ரோசா நினச்சிக்கிறாங்க அதே சமயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேளை மேக்டா செத்துடணுன்னு வந்து ஸ்டெல்லா நினைக்கிறாளோ அப்படி செத்துட்டா அந்த குழந்தைய சாப்பிட்டாது பசியை போக்கிக்கலாமோ ஆன்ற நினப்பும் அவள் மனசில் இருக்கும்னு சொல்லிட்டு ரோசாவுக்கு ஒரு நினப்பு வருது ஏன்னா அந்த அந்த காலகட்டம் அந்த மாதிரி எல்லோரோட நிலைமையும் அந்த மாதிரி ஆனால் பின்னாடி வந்து ஓசைக்கு எழுதின இன்னொரு கதையில் வந்து அவங்க இதை பற்றி ஒரு லிங்க் தரும்போது அவங்க சொல்கிறாங்க ரோசாவை ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து ரேப் பண்ணிடுவார் அதன் மூலமாக பிறந்தது தான் மேக்டா அதனால கூட ஒரு வேலை ஸ்டெல்லாக பிடிக்காமல் இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல இப்போ ரோசா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தைய நீங்கள் வந்து ஒரு சால் எவ்வளோ நேரம் தான் மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியும் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் என்னென்னா மேக்டா எந்த சத்தமும் பண்ணுறதே இல்லை ஒரு 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 சத்தமே அந்த குழந்தைகிட்டருந்து வரல ஊமதையாக தான் இருக்காங்க அதனாலேயே வந்து யாரும் வந்து இன்னும் வந்து அவ மேக்டாவை கண்டுபிடிக்கல ஆனால் என்ன பண்ணிடுறான்னா ஸ்டெல்லா திடீர்னு வந்து அவளால் குளிர் தாங்க முடியல அதனால் சட்டுன்னு வந்து ரோசா கிட்ட அந்த ஷாலை வந்து பிடுங்கிடுறான் பிடுங்கிட்டு தன்னை சுற்றி வந்து அவள் பொத்திக்கிறான் அப்போது அந்த பிடுங்கிறதுக்காக தான் அந்த ஷாலை வந்து எடுக்கிறான் ஆனால் அந்த ஷால் என்ன ஆகிடுதுன்னா பறந்து போய் அந்த பேரக்ஸ் மேலே விழுந்துடுது அப்போது என்ன ஆயிடுதுன்னா மேக்னா வந்து அப்படியே தத்தி தத்தி நடந்து அதை தேடி பார்த்து போடுறான் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த கார்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்துறாங்க அந்த ஷாலு வந்து அவளை விட்டு அப்புறம் பார்த்தா மேக்டா வந்து அந்த குளிர் தாங்காமலையால் எதுன்னு தெரியல அவள் அழ ஆரம்பிச்சிடான் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா அந்த குழந்தை வந்து நடந்து வரதான் எல்லாரும் பார்க்குறாங்க உடனே வந்து இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா அந்த நாசி ஆஃபீஸர்ஸ்லாம் மேக்டாவை தூக்கி அவங்கள சுற்றி வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் இருக்குது அதை நோக்கி அப்படியே அவங்க அடிக்கிறாங்க அதில் அவள் மம்மான்னு கற்றுக்கிட்டே இறந்துடுறாள் இப்போ ரோசாவுக்கு நல்லா தெரியுது தான் நவந்தாலோ இல்லை எதையாவது ஒரு சத்தத்தை எழுப்புனா கூட அவளை சுட்டு கொன்னுடுவாங்கன்னு அதனால அவள் எதுவுமே பண்ணல வெறும் அந்த மேக்டாவோட ஷோ ஷால் எடுத்து அவள் வாயில் வந்து வச்சுக்கிட்டு அவளை அவள் அமைதியைப்படுத்துக்கிறான் இந்த ஷால் தான் வந்து ஒரு வகையில் எல்லாரையுமே அமைதியாக வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மேக்டாவும் அந்த ஷால் போத்தி வரைக்கும் ச சத்தம் போடாமல் அமைதியாக தான் இருந்தால் அந்த ஷால் அதை விட்டு பிரிஞ்ச உடனே அவள் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டு அதில் தான் அவள் மாட்டிக்கிறான் இந்த கதை பப்ளிஷ் ஆகி மூணு வருஷம் கழித்து அவங்க இன்னொரு கதை போது தான் அதில் வந்து எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி எழுந்து ஸ்டெல்லா வந்து ரோசாவுடைய நீஸ் அதாவது வந்து மேக்டா வந்து அவளுடைய கசன் எங்கள் சிஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரியே ஒரு கதை எழுதியிருந்தாங்க இது வந்து ரொம்ப மனதை நெருடக்கூடிய ஒரு கதை அந்த காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளில் இதன் மூலமாக ஒரு நிகழ்வு எடுத்து காட்டுற மாதிரி தான் இந்த கதையை அவங்க எழுதியிருக்காங்க உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி